மனம் போன போக்கில் கருத்துக்களை கூறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் மாநாட்டில் ராகுல் எச்சரிக்கை விடுத்தார். வரும் 2014 லோக்சபா தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் காங்கிரசின் அனைத்து பிரிவு தலைவர்களுடனும் துணைத் தலைவர் ராகுல் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். அந்த வரிசையில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களின் 2 ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் திங்களன்று துவங்கியது. நாடு முழுவதிலும் இருந்து 200 மேற்பட்ட தேசிய மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர்கள், இளைஞர் மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய ராகுல், காங்கிரசாருக்கு சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் கட்சியின் கொள்கையையும் கட்டுப்பாட்டையும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். காங்கிரஸ் மகாத்மா காந்தியின் கட்சி என்றும், காங்கிரசார் பண்புடனும் நாகரிகத்துடனும் பேச வேண்டியது அவசியம் என்றும் ராகுல் வலியுறுத்தினார். கடந்த 2002 குஜராத் கலவரத்துக்கு பதிலடி கொடுக்கத்தான் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு துவங்கப்பட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சகீல் அகமத் கூறிய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள சூழலில் நாவடக்கம் தேவை என்று செய்தி தொடர்பாளர்களுக்கு ராகுல் அறிவுறுத்தியுள்ளாா்.